ஏன்னா இந்த விழாவாகப்பட்டது சமூக நீதி, அதாவது எல்லாரும் சமதர்மமாக வாழ வேண்டும், அதுதான் முக்கியம் இன்றைக்கி. ஏன்னா சில இப்போ இப்போ செய்தித்தாளில் கூட சில படிக்கிறோம், தொலைக்காட்சியில் கூட ரெண்டு நாளாக சில இந்த அறநிலையத்துறையில் வந்து ரொம்ப அவங்க தவறு செய்கிறார்கள், ரொம்ப சில செய்திகள்லாம் இந்த சமய சான்றோர்கள்லாம் பேசுகின்றார்கள், அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அறநிலையத்துறை என்பது ஏதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு துறை, அரசாங்கத்துறை இருக்குது, இருந்து தான் ஆக வேண்டும், இருந்து தான் ஆக வேண்டும். அப்போ என்ன அதில் என்ன பிரச்சனைகள்ன்றத உட்கார்ந்து பேசி, இது இதா ஜனநாயக நாடு, என்ன குறைகள்ன்றதை கேட்க சொல்லணும், கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மூன்று முறையாக இந்த முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சரை வந்து உண்மையிலே நாங்கள்லாம் ஆதீனங்கள் சார்பில் நான் முதல் ஒரு முறை பார்த்துருக்கோம், பேச எங்கள்கிட்ட உட்காந்து கேட்டாங்க. உண்மையிலே அதாவது அவருடைய மரியாதை, அது தமிழ் பண்பாடு, தமிழ் மரியாதை. எங்கள் ஆதீனங்களை வரும்போதே அவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தன்னுடைய பதவி இருந்தாலும் கூட ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு செய்தியாக நாங்கள் குன்றக்குடி அடிகளாக நாங்கள்லாம் நாலு பேர் போய் பார்த்தோம், அப்பயும் அவருடைய இல்லத்திலே நாங்கள் போய் பார்த்தோம், அப்பொழுது கூட ஒரு 15 நிமிடம் எங்களிடம் அன்பாக பேசினார்கள், அன்பாக பேசினார்கள். அடுத்தது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பேசினான், அப்போ கூட சொன்னான், நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஆதீனங்களை கூப்பிடுங்கள், நல்லது, எங்களுடைய ஏதேனும் இருக்குமா ஏனால் கொஞ்சம் பார்க்குற அப்படின்னு சிரித்தாங்க. எதுக்கு சொல்கிற அப்படின்னாக்கா, நல்லதொரு முதலமைச்சர் நம்மளுக்கு அமைந்திருக்கின்றார், நம்மளுடைய கடமை. ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரம் வந்து அரசாங்கமே எல்லாமே செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, வழிகாட்டுதல் உதவி செய்யும் அரசாங்கம், ஆனால் உழைக்க வேண்டிய நம்முடைய கடமை. இன்றைக்கி கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 30% பொருளாதாரம் பின்தங்கிடுது. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 வருஷம் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட 12 வருஷம் நம்ம பின்தங்கியிருக்கோன்றாங்க ரிசர்வ் பேங்க் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஆக நம்முடைய தேவையெல்லாம் அரசாங்கம் உதவி செய்யறது தயாராக இருக்குது. நம்முடைய மக்களாகிய நம்மளுடைய கடமை உழைக்க வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும். எந்த வேறுபாடு, மத வேறுபாடுகள், இந்த இன வேறுபாடுகள், இந்த வேறுபாடுகள் நாம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அது இப்போ நம்முடைய நீதியரசர் வந்திருக்கின்றார் திரு அக்பர் அலி, அப்படி 20 வருஷமாக எனக்கு தெரியும், மாவட்ட நீதிபதியிலேருந்தே எனக்கு தெரியும். இன்றைக்கி அப்படி நான் பார்த்தோன்னா இன்றைக்கும் அந்த ஒரு அன்போடு பாசத்தோடு பார்க்கின்றார். என்னுடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ், என்னுடைய திண்டிவனம் ராமூர்த்தி எங்களுடைய தொகுதியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவரோடு நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு இது நம்முடைய அம்மா அவர்கள் பர்வீன் சுத்தானா, ஒரு நல்ல பேராசிரியர், தொலைபேசியில் பேச இப்போ கூட ஒரு நேரம் நாங்கள்லாம் பேசியிருந்தோம். நல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால் கூட இந்து சமயத்தில் சமய வழிபாட்டில் எல்லா செய்தியும் தெரிஞ்சிருக்காங்க. ஆக இதுதான் ஒரு கூட்டுக்குடும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, அன்பா நேசி, இறைவனை நம்பு, அனைத்தும் அன்பாக பழகு, சமமாக பழகு, இதுதான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக இதே இந்த பெரம்பூர் தொகுதியிலே ரம்ஜான் விழாவை ஒட்டி நலத்திட்டங்கள் ஏறக்குறைய 1500 பேர்களுக்கு வழங்குவதற்காக மறுப்புக்குரிய நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிலவிலே நான் கலந்து கொண்டேன். அதை ஒட்டி இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த முப்பெரும் விழா, யாருக்கோசரம் இந்த விழா எடுக்கின்றோம், எதை பற்றி பேசுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, தமிழகத்திலே இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய கொள்கையை வகுத்து சென்றுக்கின்ற போற்றலுக்குரிய நம்மளுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் காவலர் மாண்புமிகு கலைஞனுடைய நினைவாக இந்த விழாவை நாம் பார்க்கின்றோம். முத்தமிழ் கலைஞர் என்று சொன்ன உடனேயே இங்கே 3 சமயங்களைச் சேர்ந்த பெரியோர்கள் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 2 செய்தியையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இப்போதெல்லாம் நீங்கள் இந்த பொதிகை தொலைக்காட்சியில் 12:45 ஒரு செய்தியை பார்ப்பீர்கள். அதில் சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் விழாவை கொண்டாடக்கூடிய வகையில், அன்றன்றைக்கும் இன்றைக்கு 8 ஜூன் அப்படின்னாக்கா இன்றைக்கி யார் சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் பிறந்திருக்காங்க மறைந்திருக்காங்க அப்படின்னு ஒரு 2-3 பேரை காட்டுவாங்க. அப்படி ஏறக்குறைய இந்த தொடங்கப்பட்ட இந்த 7 மாதத்தில் நான் ஓரக்கோ எங்கே முடியுமோ நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி பார்த்துட்ருக்கும்போது இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற இந்தியா அப்பொழுது இந்தியா என்பது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்தது தான் அந்த இந்தியா. சரி, யாரெல்லாம் சுதந்திரத்திற்கு போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்கன்ற பார்க்கின்ற போது, எந்த விதமான மத வேறுபாடுகள் இல்லாமல், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும், பெரிய பெரிய பாரட்ல பிரிட்டனில் படித்தவர்கள்,
அமெரிக்காவிலே படித்தவர்கள் இவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த உலக சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள். ஆக அவர்கள் பார்த்த ஒரே நோக்கம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான். இந்த சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது, சிலரை பார்க்கின்ற பொழுது, இந்த விழாவை ஊட்டி நான் பேசுகின்றேன், சுதந்திரத்திற்கு மட்டும் அவர்கள் பாடுபடவில்லை, அவர்கள் பெண் உரிமைக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத இந்தியாவை எதிர்காலத்திலே பார்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். அப்படி சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை, இப்பொழுது தமிழ்நாடு சொல்கின்றோம், இந்த திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், துளு, இந்த கர்நாடகத்தினுடைய வடக்கு பகுதி துளு என்று சொல்வார்கள். இப்படி இந்த ஐந்து மாநிலங்களை சேர்த்தது தான் திராவிட நாடு. இந்த திராவிட நாடுகளுக்கென்று ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு பண்பாடுகள் உண்டு. அதுதான் நம்மளையெல்லாம் இப்பொழுது நன்றாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த, ஏன்னா நம்மளுடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞரை பற்றி பேசுகின்ற பொழுது, அவர் இந்த சமத்துவத்திற்காக என்ன பாடுபட்டார், அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பசவேசர் என்பவர், அவர் தான் பிறந்த இடத்தில் சில நிகழ்ச்சியில், குடும்ப நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது அங்கே ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கின்றார். நான் சொல்லுவது 800 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த பசவேசர் இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து பெண்கள் எல்லாம் சிலது வர கலந்து கொள்ளக்கூடாது இப்படி என்று பார்க்கின்ற பொழுது, அன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு உதயமாகின்றது. எந்த இடத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஆண் பெண்ணு சொன்ன உடனே சரிசமமாக பார்க்க வேண்டும் என்ற கொள்கையை அங்கே பெற்றோரிடம் தெரிவிக்கின்றார். ஆனால் பெற்றோர்கள் மறுக்கின்றார்கள். அதனுடைய விளைவாக பசவேஸ்வர் அவர்கள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வருகின்றார். குடும்பத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது என்ன இயக்கம், நாம் மக்களையெல்லாம் ஒன்றாக பார்க்க வேண்டும், சரிசமமாக பார்க்க வேண்டும், பெண்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்பதற்காக அவர் பார்த்த இது அப்பொழுது அந்த திராவிட நாட்டிலே இருக்கக்கூடிய, அது எங்கு கர்நாடகத்தில் இப்போது அதிகமாக இருக்கின்றது, அங்கேதான் லிங்காயத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. லிங்காயத் என்று சொன்னக்கூடனே இப்போ நான் என்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கிறேன் அந்த லிங்கம். ஆக அவர் எடுத்துக்கொண்ட செய்தி, இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள், பெண்களை சரிசமமாக பார்க்க வேண்டும். அப்போது என்ன செய்கிறாம் என்று சொன்ன உடனேயே எல்லாத்தையுமே அவர் சமய அடிப்படையில் உயர்த்தி, நீங்கள் எல்லாரும் இனிமேல் இறைவனை வழிபடுங்கள், லிங்கத்தணிங்கள், நீங்கள் என்ற ஏற்றத்தாழ்வு என்று சொல்லக்கூடிய பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த விதவி திருமணம், இப்பொழுது கூட இன்னும் சில எங்கேயோ ரெண்டு ஒரு இடங்களில் இருக்கின்ற இந்த விதவை என்று சொன்ன உடனே அது ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி. ஆனால் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டிலே விதவைகளில் இருக்கவே கூடாது, எல்லாரும் பெண்கள் எல்லாம் லட்சுமியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் பெரிய புரட்சியை செய்தார்கள். அவர்கள் அதனால் தான் இன்றைக்கு கர்நாடகத்திலே கூட இன்றைக்கு பல இடங்களிலே பல பெரிய சிலைகள் எல்லாம் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு சென்ற 2 ஆட்கள் முன்னால் ஒரு செய்தியை படித்தேன். இப்போ இந்த சமயம், ரிலிஜன், ஸ்பிரிச்சுவல்னால நீங்கள் இப்போ சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல்னால் தான் அது தெய்வீகம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுன்றது. அங்கே அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது ஸ்பிரிட்னா உணர்வு, மன தைரியம், மன எண்ணம். ஆக இந்த இறை வழிபாடு என்பது, இறை வழிபாடு, ரிலிஜன், சமய வழிபாடு, மத வழிபாடு, இது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இது இறைவனை அடைவதற்கும் இறைவனை பெருமைப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது இந்த சமயம், ரிலிஜன். ஸ்பிரிச்சுவல் என்றதுதான், அதுதான் மனிதனுடைய உயர்ந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை, ஒரு எண்ணம். அவன் உயர்ந்தவனாக வாழ வேண்டும், உயர்ந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே தான். அப்படி அவன் உயர்ந்து வாழ வேண்டும் என்றால் நல்ல எண்ணம் வேண்டும். நல்ல எண்ணம் என்ற என்ன என்றால், அவர்கள் சமுதாயத்திலே அனைத்து மக்களையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அதற்கு இந்த சமயம் பயன்பட வேண்டும். நன்றாக, சமயம் என்பது மனிதனை மனித குலத்தோடு, மனிதநேயத்தோடு பார்க்க வேண்டும். அந்த மனிதனை மனித சிந்தனையோடு உயர்த்தி பார்க்க வேண்டும்.
அப்படி பார்க்கின்ற போது, எப்படி பார்க்கின்ற போது, இந்த சமயமாகப்பட்டது, இறை வழிபாடாகப்பட்டது அவனுக்கு பயன் தர வேண்டும். அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிட், உணர்வு. ஸ்பிரிட்ன்றது தெரியும் நம்மளுக்கு, ஒரு உணர்வு வரும், உடனே செய்யணும், அந்த ஒரு வேகம் வரணும். அப்போ எப்போ வரும்னாக்கா அதுக்குத்தான் இந்த மதம் பயன்பட வேண்டும். எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு நாமெல்லாம் இது வந்து சமதர்ம செக்யூலர் கண்ட்ரி, அது இந்திய நாடு. அன்னைக்கு சுதந்திரம் வாங்கதே அனைத்து மக்களும் நாமெல்லாம் ஒரு தாயினுடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும், ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் மகாத்மா காந்தி போன்ற பெரியோர்களெல்லாம் அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அதற்கு நமக்கு பொன்னான, நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது நம்மளுடைய போற்றிற்குரிய ஈரோடு ஐயா பெரியார், திரு இவேரா பெரியார் அவர்கள். உண்மையிலே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெரியார் ஒரு அவர் அந்த காலத்தில் ஒரு 1950-60-61 பெங்களூரில் என்னுடைய மாமா வீட்டில் ஒரு 3 நாள் தங்கியிருந்தார். அப்போ மாமா வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அன்பர், அவர் வந்து அந்த திராவிட கொள்கையை சேர்ந்தவர். அப்படி இருக்கின்ற போது என்னுடைய மாமா வீட்டுக்கு பக்கத்து அது வீடு. அப்படின்ற போது 3 நாட்கள் பெரியாருடன் அவர்கள் பழகி இருந்தார்கள். அப்பொழுது தவத்து போற்றுதலுக்குரிய பெரியார் அவர்கள் சொன்ன செய்தி, எங்களுடைய கொள்கையே உங்களுடைய வீரசைவ கொள்கை தான். ஏன்னா எங்களுடைய வீரசைவ கொள்கைன்றது, அதாவது எங்களுடைய இது நாங்களே நம்மளே நாம் செஞ்சுக்கணும், எந்த விதமான வேற்று இன்னொருத்தர் வந்து நம்மளுடைய வில்லத்திலே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் செய்யக்கூடாது, நாமே செய்ய வேண்டும், அதுதான் சுயமரியாதை என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஏதோ காலம் எவ்வளோ பெரிய பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது. ஐயா திரு சோடியார் அவர்கள் கூட சொன்னார்கள். எதுக்கு சொன்னால், இன்றைக்கி உலகம் வேகமாக சொல்கின்ற காலத்திலே கூட படைவனை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி நம்மளுடைய முன்னோர்கள், ஏன்னா இன்றைக்கி பகுத்தறிவு கொள்கை என்பது போற்றுக்குரிய பெரியார்கள், தந்தை பெரியார் அவர்கள் போட்ட விதைதான். அந்த விதையை நாற்று ஊற்றி தண்ணி ஊற்றி வளர்த்தது நம்மளுடைய போற்றுக்குரிய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணார்கள். ஆனால் அந்த விதை நாத்தை பாதுகாத்து தண்ணி விட்டு வளர்ந்த பிறகு மரமாக்கிய அந்த மரத்திலே இருந்து பழங்களை எல்லாம் பறித்து நாம் உண்ணக்கூடியதுக்கு ஏற்பாடு செய்தவர் நம்மளுடைய போற்றுக்குரிய முன்னாள் வரும் முத்தமிழ் தமிழர் கலைஞர் அவர்கள் தான். எதுக்கு சொன்ன இன்னைக்கு, அதாவது திரு போற்றுக்குரிய முதல்வர் கலைஞர் அவர்களை வெறும் முதல்வராக பார்க்கக்கூடாது, ஒரு கட்சியினுடைய தலைவராக மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழினத்திற்கு, ஏன்னா ஒரு சாதாரண திருவாரூர்லே சாதாரண பெரிய முனைவர் பட்டம் PhD படிக்கலை, ஒரு MA படிக்கலை, ஆனால் இருந்தாலும் அவருடைய வேட்கை, நான் சின்ன வயசில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் பேச்சு போகும்போது பணம் இருக்காதாம், ஆக அந்த ரயில்வே தண்டத்தில் நடந்தே போவாராம். அப்படியெல்லாம் அவர்கள் இந்த தமிழுக்காகவும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் பாடுபட்டவர் அப்பேற்பட்டு. அவருடைய நினைவாக இந்த சமத்துவம் என்று சொல்லக்கூடிய செய்தி ஆகப்பட்டது. சாதாரண செய்தி அல்ல, ஏன்னா சிலருடைய சுயநலத்திற்காக இதை மதத்தை வேறுபடுத்தி பார்ப்பது இதெல்லாம் கிடையாது. ஒரு பணி பண்ணிக்கு ஏறக்குறைய இன்றைக்கி நிறைய பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது. பணி செய்யக்கூடிய இடம் இன்றைக்கி அந்த திருமணங்கள்லாம் இன்றைக்கி நிறையா, இப்போ காதல் திருமணங்கள் இதெல்லாம் வந்து இப்போ நிறையா ஆயிடுச்சு. இது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நாம் ஆளாகிவிட்டோம். ஆக எதிர்காலத்திலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு 3 சமயத்தலைவர்களும் சரி, இன்றைக்கு வந்தனுடைய நோக்கமே மக்கள் நாமெல்லாம் ஒன்றாக ஒரே பார்வையில் பார்க்க வேண்டும், ஒரே கொள்கையை நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஒரே கொள்கை நம்முடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை நன்றாக வளர வேண்டும், நம்முடைய மக்களெல்லாம் நன்றாக அனுபவிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அந்த நோக்கத்திலே நம்முடைய பார்வையாகப்பட்டது இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இப்போ ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டு பல கல்லூரிகள் வந்துடுத்து. உண்மையிலே அன்றைக்கி வந்து இடம் கிடைக்கிறதுன்றது கஷ்டம், சிலருக்கு தான் அதை இடக்கம் கிடைக்கக்கூடாது. அது நம்முடைய முன்னாள் முதல்வர் போற்றுக்குரிய கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு பெற்று பெரிய வரப்பிரசாம நம்மளுக்கெல்லாம் தந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த வகையில், ஏன்னா இன்றைக்கி அந்த என்னுடைய அருமை தெரியாது இன்றைக்கி, ஏன்னா உடனே எந்த காலேஜில் எதாச்சும் ஸ்கூலில் இடம் கிடச்சிருது. அன்றைக்கி கல்லூரி படிப்பது என்பது பல பேர் கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. அதையெல்லாம் உருவாக்கி அனைவரும் தகுதி இருக்கவங்க, திறமை இருக்கிறவங்க யாராலும் படிக்க முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கிய நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அடுத்ததாக, நான் சின்ன வயதுலேருந்து நான் சென்னையில் பார்த்துருக்கேன், நான் எவ்வளோ கட்டடங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அந்த பின்னால் இருக்க 70-க்கு பிறகு நம்முடைய கலைஞர் அவர்கள் பதவியேற்றப்பட்ட இந்த குடிசை மாற்று வாரியம் பெரிய வரப்பிரசாதம், பெரிய வரப்புற. அதாவது பல இடத்துல பாவம் அந்த ஏழைங்கள்லாம் அப்படியே அந்த ஓரத்தில் சாலை ஓரத்துலலாம் இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம்
இன்றைக்கி 8 மாடி 10 மாடி கட்டடத்தெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா குடிசை மாற்று வாரியம் அடுத்து இந்த ரிக்ஷா கையில் இருக்கிற ரிக்ஷா ஒழிச்சு இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி பாவம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்கள். அப்பேற்பட்ட இது. அடுத்தது உழவர் சந்தை, அவருடைய பெரிய உழவர் சந்தை, இன்றைக்கி எல்லா பொருள் கிடைக்கக்கூடிய இடம். அடுத்ததாக இலவச மின்சாரம், விவசாயிகள் இலவச மின்சாரம் கொடுத்தே இன்றைக்கி விவசாயிகள்லாம் பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா இலவச மின்சாரம் காசு கொடுத்தோன்னா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ படுவாங்க. அல்ல, இலவச மின்சாரம் விவசாயிகள் வாழ வேண்டும், செழிப்பாக இருக்கணும் என்பதற்காக அவர்கள் இலவச மின்னோதை தந்திருக்கின்றார்கள். அடுத்து இது போல் பல சலுகைகள்லாம் அளித்திருக்கின்றார்கள். ஏன்னா இந்த விழாவாகப்பட்டது சமூக நீதி, அதாவது எல்லாரும் சமதர்மமாக வாழ வேண்டும், அதுதான் முக்கிய நீ. ஏன்னா சில இப்போ செய்தித்தாளில் கூட சில படிக்கிறோம், தொலைக்காட்சியில் கூட ரெண்டு நாளாக சில இந்த அறநிலையத்துறையில் வந்து ரொம்ப அவங்க தவறு செய்கிறார்கள், ரொம்ப சில செய்திகள்லாம் இந்த சமய சான்றோர்கள்லாம் பேசுகின்றார்கள். அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அறநிலையத்துறை என்பது ஏதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு துறை, அரசாங்க துறை இருக்குது, இருந்து தான் ஆக வேண்டும். அப்போ என்ன அதில் என்ன பிரச்சனைகள்ன்றதை உட்கார்ந்து பேசி, இதாக ஜனநாயக நாடு என்ன குறைகள்ன்றதை கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 3 முறையாக இந்த முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சரை வந்து உண்மையிலே நாங்கள்லாம் ஆதீனங்கள் சார்பில் நான் முதல் ஒரு முறை பார்த்துருக்கோம், பேசி எங்கள்கிட்ட உட்காந்து கேட்டாங்க. உண்மையிலே அதாவது அவருடைய மரியாதை, அது தமிழ் பண்பாடு, தமிழ் மரியாதை. எங்கள் ஆதீனங்களை வரும்போதே அவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தன்னுடைய பதவி இருந்தாலும் கூட ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு செய்தியாக நாங்கள் குன்றக்குடி அடிகளாக நாங்கள்லாம் 4 பேர் போய் பார்த்தோம். அப்பயும் அவருடைய இல்லத்திலே நாங்கள் போய் பார்த்தோம். அப்பொழுது கூட ஒரு 15 நிமிடம் எங்களிடம் அன்பாக பேசினார்கள். அடுத்தது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பேசினான், அப்போ கூட சொன்னான், நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஆதீனங்களை கூப்பிடுங்கள், நல்லது, எங்களுடைய ஏதேனும் இருக்குமா ஏனால் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சிரித்தாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நல்லதொரு முதலமைச்சர் நம்மளுக்கு அமைந்திருக்கின்றார், நம்மளுடைய கடமை. ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரம் வந்து அரசாங்கமே எல்லாமே செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, வழிகாட்டுதல் உதவி செய்யும் அரசாங்கம், ஆனால் உழைக்க வேண்டிய நம்முடைய கடமை. இன்றைக்கி கொரோனா காரணத்தை கிட்டத்தட்ட 30% பொருளாதாரம் பின்தங்கிடுது. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 வருஷம் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட 12 வருஷம் நம்ம பின்தங்கி இருக்கோன்றாங்க ரிசர்வ் பேங்க் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஆக நம்மளுடைய தேவையெல்லாம் அரசாங்கம் உதவி செய்யறது தயாராக இருக்குது. நம்மளுடைய மக்களாகிய நம்மளுடைய கடமை உழைக்க வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும். எந்த வேறுபாடு, மத வேறுபாடுகள், இந்த இன வேறுபாடுகள், இந்த வேறுபாடுகள் நாம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அது இப்போ நம்முடைய நீதியரசர் வந்திருக்கின்றார் திரு அக்பர் அலி, அப்படி 20 வருஷமாக எனக்கு தெரியும், டிசி மாவட்ட நீதிபதியிலேருந்தே எனக்கு தெரியும். இன்றைக்கி அப்படி நான் பார்த்தோன்னா இன்றைக்கும் அந்த ஒரு அன்போடு பாசத்தோடு பார்க்கின்றார். என்னுடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ், என்னுடைய திண்டிவனம் ராமூர்த்தி எங்களுடைய தொகுதியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவரோடு நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு இது, நம்முடைய அம்மா அவர்கள் பர்வீன் சுத்தானா, ஒரு நல்ல பேராசிரியர், தொலைபேசியில் பேசி இப்போ கூட ஒரு நேரம் நாங்கள்லாம் பேசியிருந்தோம். நல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால் கூட இந்து சமயத்தில் சமய வழிபாட்டில் எல்லா செய்தியும் தெரிஞ்சிருக்காங்க. ஆக இதுதான் ஒரு கூட்டுக்குடும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, அன்பா நேசி, இறைவனை நம்பு, அனைத்துடன் அன்பாக பழகு, சமமாக பழகு, இதுதான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. எந்த மதமும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை, அதுதான் இப்போ இன்றைக்கி எல்லாருமே நாம் சேர்ந்திருக்கோம். ஆக நம்முடைய முயற்சி எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், அப்போதுதான் நாடு நன்றாக இருக்கும். நாடு நன்றாக இருந்தால் நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அளவிலே சொல்லி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி, சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள மிக மகிழ்ச்சி. நீங்களெல்லாம் சென்னையிலே மாநகரத்திலே இருக்கின்றீர்கள், நல்லதொரு விழாவை பார்த்து கொண்டீர்கள். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய தமிழ்நாடு பாரத நாடு நன்றாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்களை வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். வாழ்த்துக்கள்.